வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கீங்க? நல்ல சுகமா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா இருக்கீங்க. ஆபத்தில் வாரங்களுக்கு வந்து கை கொடுத்து அது தேவை, ஒரு அது சின்ன ஒரு தேவையா இருந்தாலும் சரி அதை செஞ்சு கொடுக்குறது வந்து பெரிய உதவிதான். அந்த மனசுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டா. அதே நேரம் நீங்க வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கேட்டீங்க. அதுக்குரிய நாங்க எல்லாரும் மனிதர்கள் தானே. அதோட நாங்க இந்த போலீசார்ங்கிற வகையில நாங்க மக்களுக்கு எங்களோட கடமையை வந்து நாங்க நிமித்தம் செஞ்சுதான் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கு நாங்க அந்த உதவியை செஞ்சேன். தவிர வேற எதுவும் இல்லை. ப்ரோக்ராங்களை நான் வந்து பார்த்துருக்கிறேன். அந்த நிலவுல தான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்கள எங்க கண்டிருக்கிறேன் கட்டாயம் கட்டாயம் அப்படின்னு சொன்னா கூட ப்ரோக்ராங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு எதாவது தடயங்களாவது ஏற்பாடுமாக இருந்தால் நீங்கள் போலீஸார நாடலாம். கண்டிப்பாக. ஓ, போலீஸார் உங்களுக்கு எந்த வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கண்டிப்பாக. நீங்கள் நல்லது செய்கிறீங்களே. என்ன வயசு சார் வேலை செய்றீங்க நீங்கள்? சேரோட சுமார் 10 வருஷம். அப்படியாப்பா 10 வருஷம். அப்போ சேர போய் சொல்லுங்கள் ஆள் எப்படி ஆள் சார்? மிச்சம் நல்லம். பொதுமக்களோட எல்லாம் நல்ல சுமூகமாக பழகுவார். அவரை கண்ட உடனே எல்லோரும் மிகவும் மிகவும் அந்நியமாக ஒற்றுமையாக பழகுவாங்க. அப்படி ஒரு சுபாவம் உள்ளவர். அவரோட பழகிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. சேரு கிடைச்ச சாப்பாடு எடுத்து வந்தா நீங்க 3 பேரும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சேரு சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கூட இருக்கிற ஆக்களையும் எடுத்து தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு நல்ல பண்பான உள்ளம். என்னுடைய மனம் கவர்ந்த இன்றைய நாள் ஒரு ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா வந்து நான் சேர சொல்வேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வைஷ பனுஷாங். இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அம்பாறை மாவட்டம் பொத்துவில் உள்ளையில் தான் வந்து இப்போ நிற்கிறேன். நாங்கள் இப்போ இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்கப்போ அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நல்ல மனிதர் ஒரு ஆளை வந்து நாங்கள் சந்திச்சினாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன, நான் வந்து டக்குனு வந்து யாரையும் வந்து நல்ல மனிதர்னா சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் உண்மையிலே. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஒரு பிரச்சனையில் வந்தாங்க. அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, யார் அந்த நல்ல மனிதர்ன்றது வந்து இந்த காணொலியில் வந்து காட்டணும். கண்டிப்பாக இவரை மாதிரி இருக்கக்குள்ள வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நான் அது என்ன விஷயம்ன்றது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ கஞ்சிக்குடிச்சார் என்ன அங்கே போனாங்க. அடுத்து தங்க வேலாயுதபுரம் என்ன அங்கே போயிட்டு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட காரை பெட்ரோல் வந்து உண்மையில் வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ நாங்கள் கோமாரி அந்த பக்கம் தான் நாங்கள் வரணும். ஆனால் எங்களுக்கு வந்து கஞ்சிக்குடிச்சாரிலிருந்து திருக்கோயில் வந்து கனதூரம் தானே, கனதூரமில் பக்கத்தில், அதாவது பொத்தியில் பாகுள்ள வந்து திருக்கோயில் வந்து பக்கத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் திருக்கோயில் போயிட்டு நான் திருப்பி இங்கே வரணுண்ணே. அப்போனா எனக்கு காரு கிடந்த பெட்ரோலும் நாங்கள் கூகுள் மேலே அடித்து பார்த்தேன். பக்கத்துலாம் பொத்துவில் வந்து காட்டினது. அப்போ நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு தண்ணி தாகத்தோட சாப்பிடாமல் ஏனே ஒரு ஒரு கஷ்டத்தோட எங்கடா போய் நிற்கிற எங்கடா, அதாவது அதாவது வாஷ்ரூம் போகணும் கட்டாயம் என்ன, வாஷ்ரூம் போகணும். இந்த என்ன உடம்புலாம் அடம் ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் குளிக்கணும் இல்லை மோங்கலணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு வந்து நாங்கள் உண்மையில் வந்து பசியோடு வந்து நாங்கள் அடுத்து ஃபோனுக்கும் வந்து சார்ஜ் முடிஞ்சு. அப்போ எங்கடா போகிறோம், இதெல்லாம் வந்து முதல் முதல்ல வாரம் இப்படி இந்த இடத்துக்கு வாரம் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்படி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து பார்த்து வர முடியல. எந்த விதமான ஹோட்டலும் இல்லை, தங்குற ரூம்களும் இல்லை. எங்கட பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உள்ளே காரக்குள்ளான்னு இருக்குது, ஃபுல்லாக வந்து காரக்குள்ளான்னு இருக்குது. அப்போ ஒன்றும் செஞ்சுக்கலாது, அப்போ எந்த இடம்னு தெரியாது. அப்போ நான் நிறைய இடத்துல போய் நான் முன்னு கேட்டுனாங்க, நிற்க அங்கே வந்து ரூம் டெவிலியெல்லாம் வந்து 40,000, 50,000, அது வந்து வெள்ளக்காரர்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த ஹோட்டல் அப்படி விலையெல்லாம் சொன்னாங்க. அப்போ அது வந்து நமக்கு சரி வராது, இது கட்டுப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கொண்டது. நாங்கள் எங்கடா போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பெரிய ஒரு இடங்களாக இருக்கிறேன், ஒன்றுமே செய்யலாது. அப்போ இதில் வந்து 13 பீச் ரோட் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. அப்போ நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஒருத்தர் பார்க்கிங் பண்ணிட்டு ஏலாத கட்டுப்பட போகிறோம். அப்போ 3 போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் வந்து ஓஎஸ் மட்டாக்கெல்லாம் அவர் கீழே வேலை செய்யக்கூடியவங்க வந்து அப்போ 3 பேர் வந்து நாங்கள் போக்கில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. ஸ்வப்பியில் பிரியாணி இருக்குன்னு ஜலகரச்சி எல்லாமே இருக்குது, சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. நான் போய் என்னை ஸ்ரீச்சமூத்தரை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு சொன்னார், தம்பி சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லி சொன்னார். ஸ்ரீச்சமூத்தோட ஆடுறாது இப்போ போலீஸ்காரங்கனாலே வந்து கிட்ட போய் கதைக்கிறதுக்கு வந்து நம்மளை பயமாக இருக்குன்னு. அப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன ஒரு ஏதோ நல்ல ஒரு பழக்கம் மாதிரி வந்து தம்பி வாடா வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு சகோதரத்துவத்தை வந்து கதைச்சார். உண்மையில் வந்து அது அது அப்போவே வந்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக போயிது. நான் அப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அப்போ கழிச்சிட்டுக்குள்ளே விலகது சொன்ன இப்படி தான் வந்தேன், ரூம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லாமே பயங்கர கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது சொல்ல வந்து உடனே சொன்னார் வந்து கட்டாயம் சாப்பிட சொன்னார் என்ன. நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் சாப்பிட இல்லாது, கொஞ்சம் பயிர் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது என்ன, வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் சாப்பிடுன்னு சொல்ல அப்போ நான் கேட்டேன் நல்ல ஒரு வாஷ்ரூம் அப்படின்னு இல்லை. அவர் இங்கே கேட்டார் வந்து இங்கே நீட் இல்லை அந்த இதாக கிடைக்கு. அப்போ சொன்னார் இப்போ சரிவான்னு சொல்லிட்டு உடனே சொன்னார் வந்து உடனே நடந்து போ
சரியா, நான் ஒரு பொடியனை வந்து ஹோல் எடுக்கேன், நஜாத் அவர் பேர் சரியா, ஒரு பொடியனுக்கு வந்து ஹோல் எடுக்கேன், நீ அங்கே போயிட்டு நீ ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு உன்னை வேலையை முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கேன். என்னத்துக்காக சொன்னால் வந்து எங்கள்கிட்ட ஃபோன் வந்து சார்ஜ் முடிஞ்சு, அப்போ தெரியாத இடத்துல வந்து ஃபோனை சார்ஜில் போட்டுருந்தா அங்கே போகவே இல்லை, அதுனே அவன் கடைக்காராக்குன்னு நம்பியும் வந்து போகலாம், ஏன்னா அவங்க வேலையை பார்த்து கொண்டிருப்பாங்க, இடைக்குள்ளே நடக்கலாம். அப்போ சொன்னார் வந்து எவ்வளோ மணி நேரம் எடுத்தாலும் சரியோ இந்த ஃபோன் சார்ஜ் போட்டிருக்காங்க, நான் பார்த்து கொண்டிருக்கேன், உனக்கு அதான் நீ பிரச்சனை, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அரை மணி தலைமை இருக்கணும் போயினே போயிட்டு வர அவங்க இருக்காங்க. அந்த நஜாத் என்ற அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை கண்டுட்டு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ, நாங்களே உங்களை வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்றது நாங்கள் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரை நாங்கள் வீடியோவில் கடைசியில் வந்து காட்ட முடிஞ்சால் காட்டும். உண்மையிலேயே இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, சிலவங்க வந்து முறைச்சி பார்ப்பாங்க, சிலவங்க நம்ம பேசுகிறத வந்து கேட்க மாட்டாங்க, பெரிய எடுத்துன்னு இருப்பாங்க. இவர் வந்து கிட்ட சொல்ல போனால் வந்து ஓஎஸ் மாதிரி தானே, ஓஎஸ் ஒரு பொறுப்பில் தான் இருக்கார். அந்த மாதிரி அந்த கதைச்சி அவர் சொல்கிறார், அந்த ஃபோனில் எல்லாம் என்ன காட்டக்கூடிய சார், என்னை பேரப்பள்ளியெல்லாம் ஃபோன் நல்லா பார்ப்பாங்க, பேரப்பள்ளிகளுக்கு தெரிஞ்சிருக்குண்டா உன்னை, நாங்கள் சொன்னாங்க யூடியூப் சேனலில் இப்படி வரேன்னு சொல்லி. உண்மையிலே நான் இது ஒரு ஞாபகத்தமாக எடுக்கணும், இதை வந்து வெளியில் கொண்டு வரணும், என்ன அப்படியும் ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் பக்கத்துலான் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் காணலை, ரெண்டு பேர் இருக்காங்க. சரி, அவங்க கதைக்கெல்லாம் உண்மையிலே தங்கமான ஒரு மனுஷன் அப்போ வந்து கதைச்சு பாருங்க, அது தெரியும். இப்போ போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட முடிவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத விட அவர் கதைக்குள்ள உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. வாங்க போகலாம். கண்ணாடி போட்டு துக்கா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல சுகமா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அவங்கள? நான் வந்து அந்த காரில் இறங்கிட்டு போலீஸ்காராக இருக்கா என்ன கேட்பாங்களோ, ஆஹா எங்கேருந்து வாரீங்க, எவ்வளோ தூரத்து இருந்து வாரீங்கன்னு கேட்பாங்களோ. பார்த்தா நீங்க வந்தவொடனே என்ன கேட்டீங்க என்கிட்ட? உங்களுக்கு சுகம் பிடிச்சா இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். சாப்பாடு பேசி சொன்னீங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கல தம்பி பக்கத்தில் கதறியப்படுங்க சாப்பிடுங்க. ஏன்னாயா இப்போ ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒவ்வொரு கஷ்டத்தில் என்ன ஒவ்வொரு இதில் வருவான். கண்டிப்பாக உதவின்றது வந்து காசு மட்டும் கொடுக்கறது வந்து உதவி இல்லை, அவங்களுக்கு வாழ்வாரம் செஞ்சு கொடுக்குற உதவி இல்லை, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு உதவி தானே. ஆமாம் ஆமாம். ஆபத்தில் வாரங்களுக்கு வந்து கை கொடுத்து அது தேவை, ஒரு அது சின்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு கொடுக்குறது வந்து பெரிய உதவி தான். அந்த மனசுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டா. நீங்கள் எந்த இடம் நீங்கள்? நான் வந்து ஊர் வந்து அக்கறை பார்த்து இது அம்பர மாவட்டத்தில் வந்து இந்த உள்ளேங்கிற இந்த பிரதேசம் வந்து வெளிநாட்டவர்களால் மகிழ்விக்கப்படுற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் அந்த இங்கே வந்து உல்லாச பயணிகள் சொல்ல நேரம் வந்து வெளிநாட்டவர்கள் மாத்திரமல்ல எங்களோட நாட்டவர்களும் அதிகமாக வாரது. இந்த காலத்தில் வந்து மிச்சம் சன நெருக்கடி கூடுதலாக இருக்கிறதும் எல்லா ஹோட்டல்களும் வந்து முழுமையாக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பங்களில் மற்ற தெரியாமல் அறியாமல் வரவங்களுக்கு சில விடயங்கள் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் கஷ்டமான பிரதேசம்ங்கிறதுனால அதே நேரம் தான் நீங்கள் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கேட்டீங்க. அதுக்குரிய நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் தானே, அதோட நாங்கள் இந்த போலீஸார் வகையில் நாங்கள் மக்களுக்கு எங்களோட கடமையை வந்து நாங்கள் நிமித்தம் செஞ்சாலும் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால தான் நான் உங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செஞ்சேன், தவிர வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த சிரிச்ச முகம் அதான் முக்கியம். நான் உண்மையில் இரண்டு வரக்குள்ளேன் அரே மூணு போலீஸ்காரர்களையா என்ன கேட்க போகிறாங்க, நம்மளை இப்படி வாரம் நந்து நந்து என்ன அந்த வந்தோடனே நிலைமை சார் சாப்பிடுங்க. எப்படி சிரிச்சது? கண்ணாடி கலட்டுங்க. எப்படி கண்ணாடி போட்டு தான் வந்தேண்ணா? வந்தது சிரிச்ச மத்தபடி கண்ணாடி கொஞ்சம் கலட்டு. உன்னைக்கு கண்டமாக இருக்கிறாண்ணே பார்த்தமாயிருக்கன்னு சொன்னீங்க. அல்ல உங்க ப்ரோக்ராம்ல நான் வந்து பார்த்துருக்கிறேன், அந்த நிலவில் தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவங்களை எங்க கண்டிருக்கிறேன். அப்படியோ? உண்மையில வந்து சந்தோஷம் மூல மாதிரி வேலை வந்து சந்திச்சது. சேர்ற பேர்? என்ன பேர் வந்து முஸ்தபா. முஸ்தபா. இவருடைய பேர் லத்தீப். இப்போ உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் நீங்கள் மூணு பேர் சாப்பிட்டீங்க. ஆமாம் ஆமாம். அது அது பரவாயில்ல, என்ன நல்ல ஒரு விஷயம் என்ன, நிறைய இடத்துல வந்து தனியாக சாப்பிடுவாங்க. அடுத்த அந்த ஒரு பிரிவு ஒன்று இருக்குந்தானே இவர் வந்து எங்களுக்குள்ள அந்த பிரிவு வராது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் வந்து எங்களோட போலீஸ் மாதிப்பர் வந்து எங்களை வந்து இப்படியான கடமைகளுக்கு வந்து பணிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன சொன்னால் நாங்கள் ஒற்றுமையாக இந்த கடமைகளை செய்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த இடத்துல சில வேளை இவங்க சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை மற்ற உத்தியோகத்தவர்கள் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் தானே எங்கிற ஒரு எண்ணக்கருவில் தான் அவங்களோட நான் ஜோயிண்டாகி இடத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் தெரியணுமே. இப்போ சில இடங்களில் வந்து அந்த பெரியாக்கள்
பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பதவியில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. நிச்சயமா இல்லை, அது மேல இருக்குதானே, நிறைய இடத்துல இருக்குதானே. ஆனா எங்க போலீஸ்ல வந்து அப்படி இல்லை, இல்லைங்க போலீஸ்ல வந்து அந்த பெரியவர் சின்னவர் அல்லது உயர் அதிகாரிகள் வந்து அப்படி ஒரு வேட்டுப்பாடு இல்லை. எந்த நேரம் சாப்பாடுங்கிற விஷயங்கள், கடமைங்கிற விஷயங்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் பணிக்கப்பட்ட கடமைகளும் அதே மாதிரி சிட்டுண்டிகளும் வந்து எங்களுக்கு ஒரே மாதிரி தான் வழங்கப்படும். கண்டிப்பா 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 அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் நீங்க மூணு சாப்பிடுங்க. ஆமா ஆமா ஆமா, அது அது பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம். நிறைய இடத்துல வந்து தனியாக சாப்பிடுவாங்க. அடுத்த அந்த ஒரு பிரிவு ஒன்று இருக்குதானே, இவர் வந்து எங்களுக்குள்ள அந்த பிரிவு வராது. என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் வந்து எங்கட போலீஸ் மாதிப்பர் வந்து எங்களை வந்து இப்படியான கடமைகளுக்கு வந்து பணிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன சொன்னால், நாங்கள் ஒற்றுமையாக இந்த கடமைகளும் செய்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல சில வேளை இவங்க சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை மற்ற உத்தியோகத்தவர்கள் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் தானே எங்கள் ஒரு எண்ணக்கருவில் தான் அவங்களோட நான் ஜோயிண்டாகி இடத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் தெரியணும். இப்போ சில இடங்களில் வந்து அந்த பெரியாக்கள் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் குறைஞ்ச பதவியில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. நிச்சயமா இல்லை, அது உண்மையில இருக்குதானே, நிறைய இடத்துல இருக்குதானே. ஆனால் எங்கட போலீஸ்ல வந்து அப்படி இல்லை, இல்லைங்க போலீஸ்ல வந்து அந்த பெரியவர் சின்னவர் அல்லது உயர் அதிகாரிகள் வந்து அப்படி ஒரு வேட்டுப்பாடு இல்லை. எந்த நேரம் சாப்பாடுங்கிற விஷயங்கள், கடமைங்கிற விஷயங்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் பணிக்கப்பட்ட கடமைகளும் அதே மாதிரி சிட்டுண்டிகளும் வந்து எங்களுக்கு ஒரே மாதிரி தான் வழங்கப்படும். கண்டிப்பாக 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 அப்படிதான் இருக்கணும். இப்போ எங்களுக்கு இப்போ சில நேரத்தில் கட் பண்ண அப்படி பெரிய ஆளுன்னு சொன்னால் வந்து இப்போ அவங்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்க வெளியில் நிற்க சொல்லுவாங்க, அப்படிலாம் யோசனை வருந்தான். இந்த படங்கள் இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படி யோசனை வருந்தானே, அது வந்து தெரியாதே நான் இது கிட்ட சொல்லி வர சரி வராது. ஆனால் உண்மையிலே இப்படி இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கலாம் என்னது கொழும்பு பிரதேசம், முனராகல, பதுல்ல, திருகோணமலை, மட்டக்களப்பு, இப்படியா பல இடங்களில் வேலை செஞ்சிருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் நிறைய இடங்களுக்கு போறவங்க சப்போர்ட் தேவையா? கட்டாயம் கட்டாயம். நீங்க அப்படின்னு சொன்னா கூட ப்ரோக்ராங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு எதாவது தடயங்களாவது ஏற்பாடுமாக இருந்தால் நீங்கள் போலீஸார் நாடலாம். கண்டிப்பாக போலீஸார் உங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து உதவி செய்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லதை செய்கிறீங்களே. ஆமாம், அதனால் உங்களுக்கு கட்டாயம் வந்து அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு மனுஷனை வந்து சந்திச்சிருக்கோம். அடுத்து யூடியூப்புக்கெல்லாம் வந்து நம்பர் லுக் போட்டிருந்தவர் என்ன, அப்போ நான் எங்கள்ட சேனல் இதுதான்னு சொல்லி அடிச்சு போகிற டைமில் யூடியூப்பில் நம்பர் லுக் போட்டிருந்தவங்க. அப்போ நான் சேர்த்து கேட்டேன்னா, சார் என்ன சார் இப்போ சிலவங்க வந்து வாட்ஸ்அப் தான் வந்து நம்பர் லுக் போடுவாங்க, அப்போ ஒரு நகைச்சுவை ஒரு விஷயம் சொன்னார், என்ன சொல்லுங்க அப்போ? இல்லை எனக்கு இந்த மூத்த மகளுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூன்று பேரும் வந்து நான் போனேன் என்று சொன்னால் போனத்தான் கேட்பாங்களே தவிர, இப்போ ஒரு காலத்தில் வந்து சோக்லேட் கேட்பாங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சோட்டிஸ் பண்ணி வந்துருக்கான்னு கேட்பாங்க பிள்ளைகள். ஆனால் இப்போ அதுகள் கேட்கறது இல்லையே, கையோட்டி போன் எடுப்பாங்க ஷாக்கில் இருந்து, எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க போய் அவங்களோட ப்ரோக்ராம் பேசிடுவாங்க. அதுக்காக வேண்டி தான் அதை நான் செஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு பேரப்பிள்ளைகள் கொஞ்சம் கூட, பேரப்பிள்ளைகள் வந்து ஃபோன் எடுத்துட்டு போவாங்க, அது நல்ல விஷயம் என்ன. சின்ன வயசில் வந்து ஃபோனை வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கலாம், நல்ல படிக்கிறது கொடுக்கலாம், இது பண்ணது கொடுக்கலாம், சும்மா சும்மா கேமிங் அந்த விளையாட்டுன்றது கொடுக்கலாம். அது வந்து நம்ம ஒரு செயற்பாட்டில் காட்டுக்குள்ளே இருக்குண்ணே, விளையாடுங்க என்ன, ஓடி பிடிச்சி விளையாடுங்க, அது வந்து உண்மையில் உடலுக்கு நல்லது. ஆனால் வீட்டிலேருந்து கேம் விளையாடக்குள்ளே வந்து அது நம்ம வளர்ந்துட்டோம், இது நவீன காலம், அதுக்கு இந்த மாதிரி தான் பிள்ளைகள் இருக்கும்னு சொன்னால் அது வந்து பிள்ளை உண்மையில் என்ன. நாங்கள் வந்து இப்போ பிள்ளைகளை வந்து நாங்கள் பின்வழியிலிருந்து நடாத்திட்டு போகலன்னு சொன்னால் அது வேறொரு திசைக்கு மாறி போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் வந்து ஃபோன் கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஆசைப்படுறது. அப்போ பெரியவங்க பார்க்குறேன் பிள்ளைகளுக்கும் அதை பார்க்கணுமோ இது கொண்டு வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்து அந்த ஃபோனை பார்க்குறதுக்கு, அவங்களும் யூடியூப் மேட்ச்சில் வந்து சில நல்ல எடுக்கேஷன் சம்பந்தமான ப்ரோக்ராங்கள் நல்லா பார்க்குறது, அப்படி பார்க்குற நேரம் போது அவங்களுக்கு அது கட்டாயம் தேவைதாங்க. அப்போ அதை நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறது, அதை 24 மணி நேரம் கொடுக்கல, அதுக்கண்டு சொல்லி ஒதுக்கப்பட்ட டைமுக்கு மாத்திரம்தான் கொடுப்போம். சரி, இப்போ என்ன அடுத்த கேள்வி ஐயாட்டியா, எத்தனை வருஷம் சாரோட வேலை செய்றீங்க நீங்க? சாரோட சுமார் 10 வருஷம் வேலை. அடையப்பா 10 வருஷம். அப்ப சேர போய் சொல்லுங்க ஆள் எப்படி ஆள். சார் மிச்சம் நல்லம், பொதுமக்களோட எல்லாம் நல்ல சுமூகமா பழகுவார். அவரை கண்ட உடனே எல்லோரும் மிகவும் மிகவும் அந்நியமாக ஒற்றுமையாக பழகுவாங்க. அப்படி ஒரு சுபாவம் உள்ளவர், அவரோட பழகிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த அந்த ஒரு வாங்க காயாடு காயாடு அப்படித்தான் ரெண்டு மூன்று ஒரு ஆள்
சேரு கிடைச்ச சாப்பாடு எடுத்து வந்தா நீங்க மூணு பேரும் நாங்க ஒற்றுமையா நாங்க சாப்பிட்டோம். நாங்க சேரு சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கூட இருக்கிற ஆக்களையும் எடுத்து தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு நல்ல பண்பான உள்ளவன். உங்களுக்கு சேர்ல பிடிச்ச விஷயம் என்ன? சேர்ல அவர்ல என்ன எல்லாவிடையுமே அவரை பிடிக்கும் எனக்கு. மெயினா ஒரு விஷயம் இருக்கு தானே, இதான் எனக்கு பிடிக்க மாட்டா சொல்லுங்க. உங்களோட மனசுல ஒன்று இருக்கு தானே, இதான் பிடிக்க மாட்டா சொல்லுங்க. இப்போ அவருக்கும் அவரும் கேட்டிருக்க மாட்டாங்க உங்கள்ட்ட என்ன கிட்ட என்ன சொல்லி நீங்க சொல்லுங்க. அவரும் தெரிஞ்ச மாதிரி போகும் தானே? இல்லை இல்லை சார், அவர் அந்த சார் அந்த எக்ஷனும் அந்த அந்த கதை இதுகளும் எனக்கு நல்ல விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கிறது சிரிச்ச முகத்தோடு. ஓகே, உண்மையிலே சந்தோஷம் உங்களை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணது. கண்டிப்பாக என்ன சரின்றது வந்து இருக்குல்ல ஒரு அது அது பார்க்குறது வெளியில் பார்க்குறது சின்ன உதவியாக இருக்கும், அது பெரிய உதவி. உண்மையிலே நான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து காசு பணம் கொடுக்குறது அது மட்டும் உதவி இல்லைன்னே, பாரவங்களுக்கு ஒரு உதவி. ஒரு அட்ரஸ் கேட்டாலும் அதை சரியாக சொல்கிறது வந்து பெரிய உதவி தானே. கொஞ்சம் தண்ணி வந்து கேட்டு அதை கொடுக்குறது வந்து ஏன்னா அவன் இவ்வளோ சுரத்தில் தண்ணி தாவதில் வருவான், தண்ணியை கண்டாலே பெரிய ஒரு தங்கம் மாதிரியே ஃபீல் பண்ணுவானே. அந்த டைமில் அப்படி இருக்கும், எங்கள்கிட்ட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் இல்லை எங்கே போகிறோன்னு தெரியாது. இப்போ கடையிலும் இல்லை நாங்கள் வர வழி தெரிந்தானு சார், அந்த பொத்தியில் அந்த வரக்குள்ளே நம்ம எங்கேருந்து ஓ அங்கேருந்து வரக்குள்ளே சேர்ந்தாங்க வழியில் இருந்த பெருசாக அந்த கடையில் இதெல்லாம் இல்லை சார்ஜும் போடல. அது ஃபோனும் வந்து ஒஃபா போகுது, நாங்களும் பீரி எடுக்கணும் எனக்குள்ளே. அப்போ நீங்கள் சொன்னீங்க உனக்கு இப்போ ஃபோன் சார்ஜ் போடுறான் பிரச்சனை, சார்ஜை போடும் நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், என்னோடய வேலையை முடிஞ்சுக்குவான். நல்ல நல்ல சார் உண்மையிலே சரியா, நன்றி உங்களை சந்தித்தது சாரையும் சந்திச்சு நன்றி, உங்களையும் சந்திச்சு நன்றியா. இவர் எத்தனை வருஷமா இருக்காரு உங்களை? அவர் தமிழ் தெரியாதானே? ஆ ஓகே ஓகே ஓகே. நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுவோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ? நல்ல விஷயம் தான் வச்சிருக்கீங்க ஏனே. ஓகே சந்தோஷம். இப்போ அங்கே அவங்கள்ட்ட நஜாத்தும் நிற்கிறார், அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர். அப்போ சேர் வந்து சொல்லி அனுப்பினார் அடுத்து போங்க, ஃபோன் நம்பர் எடுத்து போங்க, அடுத்து போங்க நஜாத்துன்ற படி நினைப்பான். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் அவங்களோட வேலையை முடிச்சுட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் நஜாத் அந்த அண்ணா வந்து ஓடி வந்துட்டு ஹலோ ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களை நிறைய பார்த்துருக்கேன் உங்களோட ப்ரோக்ராம் முழுக்க பார்க்குறேன்னா உங்களை தொடர்பு நினைச்சா என்னை அவர் தொடர்பு நினைச்சா இப்போ நேரடியாக வந்து சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கான்னு சொன்னார். இப்போ வரட்டாம் என்னையை வந்து நிற்கட்டாம் நைட்டுக்கு வந்து நின்று போட்டாமா அவங்களோட இதில் சொன்னார். சரி ஓகே கண்டிப்பாக சந்திக்கிறேன் நாங்கள். நன்றி சார், நன்றி சார், மீண்டும் நன்றியா. நல்ல மனசு இப்படி தான் இருக்கணும், சேரப்போல நிறைய பேர் இருக்கணும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து நாங்கள் கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கண்ணே, ரோட்டில் நிற்கிற ஒரு ரவிக்கண்ண ஒரு ஆள் வந்து சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் விட்டு வர டைமில் வந்து அவர் கடமையாக வந்து செய்யாமல் அவங்களோட குழந்தைகள் மாதிரி வந்து அந்த செஞ்சுருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே தெரியல, அந்த செல்லங்கொஞ்சி போங்கன்னு சொல்லிட்டு அந்த சிரிச்ச முகத்துடன் வழி அனுப்பியிருந்தால் அதை நாங்கள் போட்டிருந்தோம். இது வந்து இரண்டாவது முறை இப்படி ஒரு வீடியோ போடுறது, என்னுடைய மனம் கவர்ந்த இன்றைய நாள் ஒரு ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் சேர சொல்வேன் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களை நஜாத்த நாம் சந்திச்சு வீடியோவில் காட்டிட்டு நான் வீடியோ வந்து முடிச்சு கொட்டோம். நன்றி சார். ஓகே 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 மகளே, இப்போ பாதிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அண்ணாவை தேடி வந்துட்டோம், நான் சொல்லியிருந்தோம் அண்ணா வந்துட்டாங்க ஓடி வந்தார் அனுஷன் ப்ரோ நீங்களா ப்ரோ சொல்லிட்டு என்ன தெரியுமா பயக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மூட்டுவோம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மூட்டுவேன் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க நானே நாம கொஞ்சம் கலெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் உதவி செய்ய வைக்க உங்களுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு ஆசைப்பட்டுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி. அப்போ சேர் ஓடி சொல்ல உங்களுக்கு தெரியாதுண்ணே? என்ன தெரியாது எப்படி தான் அது அனுஷன் பயத்தான் நாங்கள் மூத்து போகும் ஓடிவேன். ஓகே நன்றி அண்ணா, நான் விளக்கிட போகிறோம் உண்மையிலே உண்மையிலே என்ன நான் இன்றைக்கு சந்தித்த எல்லாருமே வந்து நல்ல நல்ல மனிதர்கள் அதான் இன்றைக்கு வீரியில் காட்ட முடியாது நான் காட்டுந்தான். நன்றி அண்ணா, இப்போ நாங்களும் வந்துட்டு வீரியை வந்து முடிச்சு கொள்ளப்புறோம். ஓகே மக்கள் எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷா பாய்.